நம்ம ரெகுலர் லைஃப்ல தேவையே இல்லாத நிறைய விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். குறிப்பா சொல்லணும்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்ணாடியை பார்த்துட்டே இருப்போம். அப்படி பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம மூஞ்சிலேயே எந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்ல. அந்த கண்ணாடிக்கும் ஒண்ணுமே ஆக போறது இல்ல. இருந்தாலும் நம்ம அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். இதே மாதிரி தான் 5 மினிட்ஸ் கிராஃப்ட்ல நம்ம பார்க்கற நிறைய ஹேக்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஹேக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போதே இதெல்லாம் ரியல் லைஃப்ல நிஜமாவே வொர்க் அவுட் ஆகுமா அப்படினு நினைச்சிருப்போம். சோ அந்த மாதிரி ஹேக்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ணி காட்டுறது தான் இந்த வீடியோ. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல முழுக்க முழுக்க ஹேர் ஹேக்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹேர் ஹேக் என்னன்னு பார்க்கலாம். சோ இந்த ஹேக்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் அண்ட் ஹேர் ட்ரையர் எடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேர் ட்ரையர் அதுக்குள்ள போற மாதிரி சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்டு ஹேர் கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ள போட்டுட்டு அந்த ஹேர் ட்ரையருடைய ஹீட் வந்து போகும்போது ஹேர் வந்துட்டு ரோல் ஆகுது. ஸோ அப்படியே கர்ல் வந்து நமக்கு ஸ்டே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வாட்டர் கேன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த ட்ரையர் வந்து உள்ள போற அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஹேர் கொஞ்சம் மட்டும் உள்ள விட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு கிளாஸ்ல ஒரு டம்ளர் எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம தலையில வந்து கவுத்துட்டு ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் எடுத்து அதில் சுற்றி பின் பண்ணிட்டு இருக்காங்க. பின் பண்ணதுக்கப்புறமா ஹேர் ட்ரையரில் நல்லா ஹீட் காட்டிட்டு அது இருக்கும்போது நல்லா கர்ல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இந்த ஹேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் கப் எடுத்திருக்கேன். கிளாஸில் ட்ரை பண்ண வேண்டாம், ஏன்னா அது விழுந்துச்சுன்னா டிஸ்க். ஸோ பிளாஸ்டிக் கப் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹேர் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கலாம். எனக்கு ஹேர் அவ்வளோ லென்த் இல்லை கட் பண்ணிட்டதுனால. ட்ரையரில் நல்லா ஹீட் வந்து காட்டப்படும். ஸோ அப்படியே இந்த ஹேர் வந்து நம்ம சுற்றி வச்சுருக்க மாதிரி
ஸோ ஃபுல்லாக எடுத்துட்டு பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ஒன்றும் ரிசல்ட் கொடுக்கல என்னை கேட்டால். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் அந்தளவுக்கு கேர்லியாக இல்லை. சும்மா ஒரு ரெண்டு இடத்துல லைட்டாக இருக்குது, பட் ஃபுல் ஹேரும் வந்து ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகலை. ஸோ இந்த ஹேக்கும் சுத்த வேஸ்ட். ஸோ யாரும் இதை வீட்டில் செய்யவே வேணாம், இதுவும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேக் பார்த்துட்டு ட்ரை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்சிலும் ஹேர் ஸ்ட்ரெயிட்னரும் வச்சு சூப்பராக கேர்ல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நார்மலாக எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற பென்சில், உடன் பென்சில் அண்ட் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வச்சுட்டு கேர்ல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரிசல்ட் நமக்கும் கிடைக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஹேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் பரவாயில்ல, பட் டைப் போய் தான் இருக்குது. ஸோ கொஞ்சமாக மட்டும் முடி எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப தின் லேயர் மட்டும், இவ்வளோதான். மீதி எல்லா ஹேரையும் நான் கிளிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ மற்ற ஹேரை கிளிக் பண்ணிட்டேன், கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த பென்சில் வச்சு இப்போ நம்ம இதை ஃபுல்லாக சுற்றிக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த ரிப்பன் இருக்கு இல்லையா, சாட்டன் ரிப்பன் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு நாட் போட்டு அப்படியே கீழே கொண்டுட்டு வராங்க. ஸோ அப்படியே ஃபோல்ட் பண்ணி லாங் ஹேராக இருக்கிறத இன்ஸ்டண்ட்டாக ஷார்ட் ஹேராக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ வாங்க இந்த ஹேக்கை ட்ரை பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த ஹேக் பண்ணுறதுக்கு சாட்டன் ரிப்பன் எடுத்துருக்கேன். இது ஒரு 1 மீட்டர் அளவுக்கு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான், என்னோட 2 ஹேண்ட் டிஸ்டன்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஸோ ஹேரை கோம் பண்ணிக்கலாம். இந்த ரிப்பன் எடுத்து நம்ம பின்னாடி இந்த கைக்கு விட்டு எடுத்துக்கலாம். இதை இந்த ஜஸ்ட் ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டு அப்படியே இதை கீழே இருக்கட்டும். தெரியுதா?
இதுதான் ஹைலைட் பட் ஓகே நல்ல மூஞ்சியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சூட் ஆகும் எனக்கு இல்ல சூட் ஆகும் டான்ஸ் படத்துல நஸ்ரியாவோட ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குல தி பாக் கட்னு சொல்றோம் இல்லையா சின்ன வயசுல எல்லாம் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி सरी பட் இது வந்து डायरेक्टली ஃபயர் காட்றாங்க அது இந்த அளவுக்கு ஒக்கட் ஆகும் அப்படிங்கறது தெரியல பட் இது கண்டிப்பா கொஞ்சம் டேஞ்சர் தான் சோ யாரும் இது வீட்ல ட்ரை பண்ணவேண்டாம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சோ இதுக்கு வந்து நம்ம முன்னாடி கர்ல் பண்ணும்போது கொஞ்சம் முடி எடுத்துக்கலாம் பாத்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சமா முடி எடுத்துக்கலாம் சோ இந்த அளவுக்கு முடி எடுத்துட்டு இத ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் தெரியலையே இப்படி பண்றாங்க போது தோமோலயா நமக்கு சோ ட்ரை பண்ணி பார்த்தறலாம் உங்களுக்காக நான் இந்த கேண்டில் எடுத்துக்கேன் சத்தியமா சாம பயமா இருக்கு முடி கிட்ட கொண்டு போறதுக்கு பெரும் காரணம் முடி பயமா போசுங்குது नोटिफिकेशन वो सो वीडियो रोमे एंजॉय पड़ी पाती अब फ्रेंड्स एंड फैमिली कूड़े शेयर पड़ो थैंक्स फॉर वाचिंग बाय।